நம்ம சஞ்சய்குமார் அண்ட் சந்தியாவோட மம்மி கூட இருக்கோம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து க்ளோஸ்ட் ஐ கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டு. அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிளாஸுக்கு அப்புறமா உணர்ந்தாங்கன்னு அவங்ககிட்டே கேட்கலாம். ஸோ குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, சொல்லுங்களேன், எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கிளாஸுக்கு போட்டீங்க? என்ன இதுதான் எனக்கு மாற்றமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி சந்தியாவையும் சஞ்சயும் கிளாஸுக்கு போட்டீங்க? பிஹேவியர் சைடு அப்புறம் அகாடமிக் சைடு நிறைய இம்ப்ரூவ் ஆகணுன்றதுனால. ஓகே ஓகே, ரெண்டு பேர்த்துக்கிட்ட யார்கிட்ட நிறைய ப்ராப்ளம் இருந்தது? சந்தியா கிட்ட என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது? அவள் வந்து போல்டாக பேச மாட்டான், ரொம்ப ஷை டைப்பு, யார்கிட்டே பேச மாட்டான், அதிகமாக பயந்துக்குவா. எது பேசினாலும் சரி நம்ம பேசுறது கரெக்டா இல்லை தப்பான்றது யோசிப்பா, பேச மாட்டான் எதுவுமே. நான் ஏதாச்சும் கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டான். இப்போ வந்து நிறைய நல்லா போல்டா பேசுறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்காது, டெய்லி நீ திட்டே இருப்பேன். Going to 5th standard, okay. Handwriting சுத்தமா நீட்டாவே இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. Handwriting சூப்பர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் behavior side நிறையவே மாற்றம் வந்துருச்சு. என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணீங்களே? behavior sideனா போல்டா பேச மாட்டாங்க ஃபர்ஸ்ட், இப்போ வந்து போல்டா பேசுறா. ஹேண்ட்ரைட்டிங் நீட்டா இல்ல, இப்போ வந்து ஹேண்ட்ரைட்டிங் நீட்டா இருக்கு. நாங்க ஏதாச்சும் பேசினா ரீப்ளை பண்ண மாட்டான், சீக்கிரம் பண்ண மாட்டான், இப்போ வந்து உடனே ரீப்ளை பண்றான். அப்புறம் வந்து என்ன சொல்றது, நிறையவே இருக்கு, நிறைய இருக்கு. சோ சந்தியாவோட மம்மிக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆனா நீங்க எல்லாமே சொன்னீங்கன்னா பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. சோ ஹேண்ட்ரைட்டிங் சொன்னீங்க, ரிப்ளை பண்ண மாட்டான், அதை நீங்க எடுத்து சொன்னீங்க. கோவம் இருக்குமா? கோவம், பயங்கர கோவம் வரும். இப்ப அந்த கோவம் எங்க போச்சுனே தெரியல. அவளுக்காக தான் சேர்த்தது. சந்தியா குட்டி கிட்ட தான் வந்து நிறைய மாற்றங்களை வந்து எதிர்பார்த்துருக்காங்க. சஞ்சயை தொடக்கி கிளாஸில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க, என் குழந்தைகிட்ட வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா நீங்களும் சொல்லுங்கள். ஸோ கோபம் குறைஞ்சிருக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஷைனஸ் போயிருக்கு, கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. படிக்கிறதுல எப்படி இருக்கா? படிக்கிறதுல இனிமேல் தான் பார்க்கணும், இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ அகாடமிக் சைடு இப்போ லீவில் போட்டதுனால தெரியல. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுலேயும் நம்பிக்கை இருக்கு, அதுலேயும் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. 100% நம்பிக்கை. ஓகே, முதல் முறையாக பார்த்த சேஞ்ச் எது? முதல் முறையாக பார்த்த சேஞ்ச் வந்து அவள் போல்டாக பேசுறது தான். மாமா வந்து எவ்வளவு பெரிய அனலைசேஷன். சில குழந்தைங்க அப்படிதான், பாடி லாங்குவேஜ் கையில மூஞ்சியில அவங்களுக்கு வார்த்தைகளே வராது. நம்ம நினைச்சுப்போம் இது என்ன அவனோட மேனரிசம் நினைச்சுப்போம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பர்ஃபெக்டாக அந்த குழந்தைய வந்து கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரெயின் பண்ணால் அவ்வளோ அழகான ஒரு இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வாழ்வாங்க இந்த உலகத்தில். ஓகே, இந்த மாதிரி டியா கிளாஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சந்தியா பெரிய குழந்தையாகும் போது என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருந்தது? என்ன மாதிரினா, யாருக்கிட்டையும் போய் மிங்கிள் ஆக மாட்டான், அவள் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அப்ப வந்து அவளுக்குள்ள டேலண்ட் வெளியில கொண்டு வரதுக்கு அவளுக்கு எதுவுமே தோணாது. என்ன ஃபீல் பண்றாரு?
அவருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ரெண்டு பேரும் கிளாஸ்ல போட்டதுக்கு வேர்தா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்றது ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்றாரு. ஓகே ஓகே. சரி, நீங்க வந்து இப்ப இந்த ரெண்டு குழந்தைகளை பத்தி இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கறனால உங்களுக்கு மத்த குழந்தைகிட்ட அதை பாக்கும்போது இவங்களையும் அந்த கிளாஸ்ல விடணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்ப நீங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட கேக்குறாங்க? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கேக்குறாங்கன்னா, நீங்க சேர்த்திருக்கீங்களே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சொல்றாங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்கு, நீங்க சேர்த்தலாம் சொல்றேன் நானு. அப்ப வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி பேசுறாங்க, இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் ரெண்டு மாசமா அனுப்பிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்ல எங்க பசங்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, நீங்க தைரியமா அனுப்பலாம்னு சொல்றேன். ஓகே. ஏன் இந்த க்வெஸ்சன் அவங்க கிட்ட கேட்டேன்னா, நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனை மாத்துறதுனால ஹேண்ட் ரைட்டிங் மாறுமா, கான்சென்ட்ரேஷனை மாத்துறதுனால வந்து ஃபியர் போகுமா, கான்சென்ட்ரேஷன் மாத்துறதுனால செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, இந்த மாதிரி நம்ம நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் சொல்லுவோம், மெமரி சூப்பராக இருக்கும் சொல்லுவோம், படிப்பில் ஸ்மார்ட்டாக வருவாங்க குழந்தைங்க சொல்லுவோம், குட் ஹேபிட்ஸ் வரும் சொல்லுவோம். ஆனால் இத்தனை எல்லாம் சொல்கிறோமே, ஆனால் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு டவுட் பேரண்ட்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு பேரண்ட்டையும் அவங்களேவே வந்து நாங்கள் விட்னஸ் பண்ண சொல்கிறோம் நாங்கள். ஓகே. இப்போ சஞ்சய் கிட்ட ஒரு மாற்றம் பார்த்துருப்பீங்க, சந்தியா கிட்ட ஒரு மாற்றம் பார்த்துருப்பீங்க, சந்தியா கிட்ட தான் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு தேவையா? தேவை மேம், கண்டிப்பாக தேவை. எதுக்காகன்னு சொல்லுங்க. பசங்க வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க, கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, எல்லாமே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் மேலே நம்பிக்கை வரும், நம்ம இதில் போனால் இப்படி பண்ணலாம், இப்படி முன்னேறி போகலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வரும். குழந்தைகளுக்கு பயம் இருக்கும், ஆனா இந்த கிளாஸ்ல வந்து முற்றிலுமா அந்த பயத்தை வந்து ஒழிச்சிட முடியும். என் குழந்தைக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஆனா அதுக்குன்னு ஒரு வகுப்பு இருக்கு. செல்ஃப் கான்பிடன்ஸ்ல மிஸ் கிளாஸ் எடுக்கும்போது மிஸ்ஸோட முகத்தையே பார்க்காம கீழே குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க, யாராவது தங்கிட்ட கேள்வி கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஒதுங்கி இருக்கிற குழந்தைங்க, நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க எல்லாம் வந்து பயப்பட்டு கிளாஸ்ல அந்த கிளாஸையே என்ஜாய் பண்ணாம இருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குங்கிறது தான் டியாவோட கிளாஸ் மூலமா நாங்க வந்து தெரிவுபடுத்திட்டே இருக்கோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கூட பேசும்போது அதுதான் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். ஸோ டியாவோட கிளாஸுக்கு மார்க் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவுட் ஆஃப் 100 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஏன்னா சந்தியாவை முழுவதுமா உணர்ந்திருக்கீங்க, சஞ்சய் வந்து சந்தியாக்காக தான் கிளாஸ்ல போட்டிருக்கீங்க, சந்தியா கிட்ட இருக்கிற மாற்றங்கள் ஒரு டிவி ஆங்கரிங்கால உங்க கையில கிடைச்சிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க 80% சொல்லுங்க. 80% பிஹேவியர் சைடு, 80% அகாடமிக் சைடு, இன்னுமே தான் பார்க்கணும். பார்க்கணும். ஓகே. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஹாப்பியா இருக்கீங்க டியா கிளாஸ்ல? நான் வந்து 80% ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். இனி 20% வந்து அவங்க மாற்றங்கள் நீங்க பார்க்கணும்னால. ஓகே. ஸோ சஞ்சயோட விஷயத்துல நடந்த ஒரு சேஞ்ச்? ஒரு சேஞ்ச்னா, முதல்ல வந்து ரொம்பவே இது பண்ணுவான், எது காது கொடுத்து கேட்க மாட்டா சொல்றது, இப்ப வந்து பொறுமையா கேட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். நல்லா பண்ண, நல்லா பண்றான். அந்த வித்தியாசம் தான் சஞ்சய் கிட்ட நீங்க பாக்குறது. ஏன்னா அவளை பார்த்து இவன் நிறைய கத்துக்கிறான். அவகிட்ட வந்து முதல்ல வந்து எல்லாமே மைனஸா இருந்துச்சு, இப்ப எல்லாமே பிளஸ்ஸா மாறிட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். அதனால அவகிட்ட இருந்து பார்த்து இவன் கத்துக்கிறான். இல்லை, நீங்கள் நல்லா சொன்னீங்க. அதாவது வந்து நம்ம வாழ்றது நம்ம குழந்தைகளோட இதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ அவங்களை நல்ல விதமாக கொண்டு போகணும், அவங்களுக்குள்ள கடவுள் என்ன திறமை கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள சேர்த்தணுங்கிறத நம்மளோட கோல் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து டியா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி வித் திஸ் ஃபேமிலி. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.